ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, மரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு வேக வைத்தது 1/2 கிலோ, தேங்காய் 1/2 கப், நான் ஒரு மூடி தேங்காயை அப்படியே எடுத்திருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன், 4 சிகப்பு மிளகாய், தேங்காய் எண்ணெய் 5 ஸ்பூன். மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு அதனுடைய மேல் தோலை எடுத்துட்டு குக்கரில் போட்டு தண்ணி விட்டு 1-2 விசில் விட்டு உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. வேக வச்ச மரவள்ளி கிழங்க மத்தியில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, தேங்காய் எண்ணெய் ஓரளவு காஞ்சோடனே கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பை சேர்த்து, உளுத்தம்பருப்பு ஓரளவு ஃப்ரை ஆன உடனே சிகப்பு மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, அதோட கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற உளுத்தம்பருப்பும் தேங்காய் எண்ணெயும் கிழங்கோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க 5 அல்லது 6 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகி வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம முதல்லையே கிழங்கை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். கடைசியில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.